வணக்கம் நேயர்களே, வில்வம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வெல்கம் டு வில்வம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோக்கும் நம்ம வில்வம் யூடியூப் சேனலுக்கும் சின்னதா ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம யூடியூப் சேனல் பேர்லயே இருக்க வில்வம். ஆமாங்க, வில்வ மரத்தின் பயன்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது வில்வ மரத்தின் பயன்கள். சளிக்கு மா மருந்தாகும் வில்வம். இலை, வேர், பழம், விதை என அனைத்தின் மூலம் மனிதர்களுக்கு மருத்துவ பயன்களை தரக்கூடிய வில்வ மரம் எல்லா இடங்களிலும் வளரும் தன்மை கொண்டது. இமயமலை அடிவாரத்திலிருந்து குமரி வரை நாடெங்கிலும் காணப்படும் இந்த மரம் இலையுதிர் மர வகையை சார்ந்தது. இதன் பயன்கள் ஏராளம். தொடர்ந்து தாக்கும் அதிக ஜுரத்தை குணப்படுத்த 200 வில்வ இலைகளை சார் எடுத்து அதை மூன்றில் ஒரு பகுதியாக சுண்ட காய்ச்சி அது வற்றிய பின் அதனுடன் சிறிது தேன் சேர்த்து தினமும் இரு வேளை சாப்பிட்டால் போதும். வெண்ணையுடன் சேர்த்து வில்வ பழத்தை சிறிது சர்க்கரையுடன் தொடர்ந்து சாப்பிட புத்தி கூர்மையும் தேஜஸும் கிடைக்கும். மலச்சிக்கலை குணப்படுத்தும் வில்வ இலைகள் உடல் நரம்புகளையும் வலுப்படுத்துகிறது. தோலுக்கு மினுமினுப்பையும் அளிக்கிறது. மன நோய் உள்ளவர்கள் தினமும் சிறிதளவு வில்வ இலைகளை மென்று உண்பது நல்லது. வில்வத்தின் இலை கூட்டிலை, மூவிலை அல்லது 5 இலை கொண்டது. இதை மகா வில்வம் என்பர். கூட்டிலையின் சிறிய இலைகள் நீள்வட்டமாகவும் ஈட்டி வடிவமாகவும் இருக்கும். இலை விளிம்பு இடைவெளிகளில் வெட்டப்பட்டிருக்கும். இலை நுனி விரிந்திருக்கும் அல்லது பிளவுற்று இருக்கும். சில சமயம் நீண்டு அரச இலையை போல் வளர்ந்திருக்கும். வில்வ பழத்திற்கு ஸ்ரீபலம் என்ற பெயரும் உண்டு. நுரையீரல் தொடர்பாக ஏற்படும் நோய்களை வில்வம் குணப்படுத்துகிறது. சளி, இருமல், கபம் கட்டி கொள்ளுதல், ஆஸ்துமா பாதிப்புக்கு வில்வம் மிக சிறந்த மருந்தாகும். தினமும் வெறும் வயிற்றில் 4 அல்லது 5 இலைகளை மென்று உட்கொள்ள வேண்டும். வில்வம் இதயத்தை சுற்றியுள்ள தசைகளை வலுப்படுத்துகிறதாம். மனித உடலில் உள்ள இரத்தத்தை தூய்மை செய்கிறது. சிவப்பு அணுக்களை அதிகரிக்கவும் செய்கிறது. வயிற்றில் தோன்றும் பாதிப்புகளான அஜீரண கோளாறு, வாயு தொல்லையை விரைவில் அகற்றும் தன்மையை உடையது. வில்வ இலைகளை மசிய அரைத்து வெண்ணெய் நீக்கிய மோருடன் கலந்து பருக வேண்டும். தலையிலே ஏற்படும் வழுக்கையை அகற்றி மீண்டும் முடி வளரச் செய்யும் ஆற்றல் வில்வ பழத்தின் தோலுக்கு உள்ளதாம். குறைந்த தீயில் வில்வ பழத்தின் தோலை சுட்டு அதை வழுக்கை உள்ள இடத்தில் தேய்த்து வந்தால் பலன் கண்டிப்பாக தெரியும். 100 ஆண்டு ஆன வில்வ மரத்தின் இலைகள் கொடிய நோல் தோயையும் குணப்படுத்துமாம். தினமும் வெறும் வயிற்றில் கைப்பிடி அளவு வில்வ இலைகளை 48 நாட்கள் தொடர்ந்து உட்கொண்டால் கொடிய நோயும் குணமாகும் என மருத்துவ நூல்கள் கூறுகின்றன. வில்வ வேரை 15 மில்லிகிராம் எடுத்து நன்றாக இடித்து 100 மில்லி தண்ணீரில் நன்றாக கொதிக்க வைத்து பசும் பாலில் சேர்த்து தினமும் காலை வேளையில் குடித்து வர ஆண்மையை அதிகரிக்கும். 1 பிடி வில்வ இலையை சிறிது நீரில் ஊற வைத்திருந்து 8 மணி நேரம் சென்ற பின் நீரில் உள்ள இலைகளை எடுத்துவிட்டு நீரை மட்டும் அருந்தினால் தீராத வயிற்று வலி தீரும். உடல் நலம் பெறும். வாத தோஷமும் போகும். பாதி கனிந்த வில்வ பழத்தை சதையை நல்லெண்ணெயில் 1 வாரம் ஊற வைத்து உடலில் தடவிக்கொண்டு குளித்தால் சரும நோய் மற்றும் உடம்பு எரிதல் குணமாகுமாம். வில்வ இலை காற்றை சுத்தமாக்கும். வில்வ பழத்தை தொடர்ந்து உபயோகிக்க சர்க்கரை நோயும் குணமாகும். வாழ்க வளமுடன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.